அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 17:14 வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபிடத்தை எழுப்பி அதற்கு யெகுவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அல்லேலூயா. இந்த பகுதி பாருங்க, ஒரு பெரிய மகா பெரிய வெற்றியை யோசுவாவின் மூலமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மோசே தேவனுக்கு முன்பதாக மோசேயும் ஆரோனும் ஊரும் கரங்களை உயர்த்தி நின்றார்கள், கோலை தூக்கி பிடித்தார்கள். வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டு, யெகுவா நிசி, கர்த்தர் என் வெற்றியாக இருக்கிறார். அப்போ வெற்றியின் தெய்வம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்றாரு. ஆனால் ஒன்று சொல்றாரு, இந்த யுத்தம் தலைமுறை தலைமுறையாக நடக்கும். ஏன்னா இந்த அமலேக்கு கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக நிற்கிறான். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை கெடுக்கிறது எதுன்னா இந்த மாம்சம் தான் கெடுக்குது. அமலேக்கு என்கிற மாம்சம், இந்த மாம்சம் தான் கெடுக்குது. நல்லா கவனிங்க. ஒரு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து ஒரு 4 பிள்ளைகள் வச்சுக்கலாம். ஒரு அப்பா அம்மா, 4 பிள்ளைகள். இந்த 4 மொத்தம் ஒரு 6 பேர் குடும்பத்தில். இந்த குடும்பத்தில் வந்து தகப்பன் வந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். தகப்பன் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஆனால் அதில் ஒரு பையன் எழும்பி எப்போவும் அவருக்கு விரோதமாகவே செயல்படுறான். அவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். அவருடைய பெயரை வெளியே ஊர் மத்தியில் அசிங்கம் பண்ணுறான். அவரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான். அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறான்னா, இப்போ இந்த பையன் யாருக்கு விரோதமாக பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கே விரோதமாக பேசுகிறான். இந்த குடும்பத்துக்கே விரோதமாக பேசுகிறான். அந்த குடும்பத்தையே கெடுக்கிறான். நாளைக்கு அவங்க அப்பா போய் தப்பு தப்பாக சொல்கிறான்னு வச்சுக்கோமே, அம்மா போய் தப்பு தப்பாக சொல்கிறான். அப்போது அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனை தவறாக அந்த பிள்ளைகள் வெளியே போய் சொல்லும்போது, வெளியே தவறாக போகும்போது அது வேற யாரையும் அசிங்கம், தன்னுடைய குடும்பத்தை அசிங்கம். நாளைக்கு அந்த வீட்டில் ஒரு பொண்ணு எடுக்கவோ, இல்லை மாப்பிள்ளை எடுக்கவோ, திருமணக்காரங்கள நல்ல விஷயங்கள் எதோ ஒன்று செய்யவோ மிகவும் அஞ்சுவார்கள். அந்த குடும்பத்தின் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். அது நீங்கள் உங்கள் உறவுகள் மத்தியில் நம்பிக்கை போயிடும், ஊர் மத்தியில் நம்பிக்கை போகும். இது எந்த அளவுக்கு உண்மையோ, இதே போல் நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளில் நீங்கள் ஒரு திருச்சபையில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும், சபையின் பேர் கெடும். சபை பேர் கெட்டுச்சுன்னா ரட்சிப்பு கட்டுறோம். மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டால் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கா, குன்னி போயிடுவாங்க. அவங்க வசனம் கேட்பாங்க, அதில் வளர்ச்சி இருக்காது. அவங்க ஆராதனை செய்வாங்க, அந்த ஜபம் கேட்கப்படாது. ஒரு மாதிரி குன்னி போன நிலைமையில் அவங்க தேவனோடு இணைஞ்சு இல்லாமல் ஒரு மாதிரி தூரமாகவே இருப்பாங்க. இதனுடைய காரியம் என்னென்னா, அந்த திருச்சபைக்கல்ல தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதம், அந்த ஊழியத்திற்கு விரோதம். அப்போ அந்த தேவனுடைய செயல் அங்கே கெட்டு போகிறது. இதை தான் அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. கர்த்தருக்கு விரோதமாக தலைமுறை தலைமுறையாக இருக்குது. ஆனால் அந்த அமலேக்கை நாசமாக, அமலேக்கை டெஸ்ட்ராய் பண்ணுங்கன்றார், அழிச்சிருங்கன்றார். இந்த அமலேக்கை அழிக்கும்படியாய் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாம்சத்தின் கிரியைகளை மொத்தம் அழிக்கிறதுக்கு வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய உபதேசங்கள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகளை முற்றிலும் அழிக்கக்கூடியதாக இருந்தது. அதனால தான் சொன்னார், கண்ணுக்கு கண்ணு இல்லை, பல்லுக்கு பல்லு இல்லை, காலுக்கு கால், கை கால், அப்படிப்பட்ட தண்டனை அல்ல, அன்பினால் உண்டாகிற தண்டனையே முக்கியமானது. அல்லேலூயா. மன்னித்து மீண்டும் செய்யாதே என்று சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு ஒரு கிருபையின் பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின. இல்லாட்டி நீங்கள் அவனும் அழிச்சிட்டு சாக வேண்டியதுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அமலேக்கை மாம்சத்தை முற்றிலுமாய் அழித்து விடுங்கள். விசுவாச பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்ந்து தேவ அன்புக்கு உட்பட்டவர்களாய் மாறிவிடுங்கள். எந்த மனுஷனுக்கும் இல்லை, தேவ அன்புக்குட்பட்டு வாருங்கள். தேவ அன்புக்குட்படுங்கள், அதனாலே உங்களை சரி செய்து. நீங்கள் சரி செய்யலைன்னா, நீங்கள் எப்போ வைராக்கியம் கசப்பு அப்படியே முரண்பாடாகவே நிற்கிறீங்களோ அதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் அமலேக்கு என்கிற விசாசானவன் உங்களை விட்டு விலகி போகலைன்னு அர்த்தம். நீங்கள் அவனை அழிக்கலைன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருக்க மாம்சத்துக்குரிய அழிக்கலைன்னு அர்த்தம். இந்த காலவில நான் சொல்லுகிறேன், உங்கள் மாம்சத்தை முற்றிலும் டெஸ்ட்ராய் பண்ணுங்க. தேவ அன்புக்குள்ள வாங்க. உங்களுக்காக கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார், உங்களை தூக்கி எடுக்கும்னு விரும்புகிறார்,
உங்களை அணைத்து கொள்ள விரும்புகிறார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அமலேக்கை நாங்கள் முற்றிலும் அழிக்க, மாம்சத்தின் கிரியலை முற்றிலும் அழிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தெய்வீக அன்புக்குள்ள எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. உமக்கு உகந்தவைகளை செய்யும்படியான தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் இருதயங்களை போய் கடந்து போய் இருதயங்களில் தைக்கட்டும் என்று சொல்லுகிறேன். புத்தியிலே அமரட்டும், சிந்தையிலே அமரட்டும், மனதிலே போய் அமரட்டும், இருதயத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே. அமேன். காட் பிளஸ் யூ. பை பை.